டிங்கு, இது அப்கமர்ஸ்க்கான டக்கர டேலண்ட் சீரீஸ் எபிசோட் 2. ஸோ இதில் யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம உள்நாட்டு கலைஞரான சூரியராஜை பற்றி தான் பார்க்க போகிறோம். அவரோட ஜேர்னியை பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் சொல்கிறத விட அவரே சொன்னால் நல்லாயிருக்கும்ல. ஸோ வாங்க காணொலிக்கு போவோம். வணக்கம், என் பெயர் எஸ்ஜே சூரியராஜ். என்னடா இவன் பேர் வந்து எஸ்ஜே சூர்யா அப்படின்னு நினச்சிடாதீங்க. அது வந்து எங்கள் அம்மா அப்பா பேரை வந்து சுருக்கி எஸ்ஜே சூரியராஜ்னு வச்சுருக்கேன். சிவராஜ் ஜெகதம்பாள் சூரியராஜ் அப்படின்னு ஒரு காரணத்துக்காக வச்சுருக்கேன். இந்த எபிசோட், இந்த டக்கரு டேலண்ட் சீரியஸ் எபிசோடில் வந்து மிஸ்டர் கண்ணன் அவர்களுக்கு வந்து நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. என்னை பற்றி இந்த எபிசோடில் வந்து என்னை பற்றியும் நான் செஞ்சுருக்கிற ப்ராஜெக்ட் என்னது அப்படின்னு நான் கொஞ்சம் ஷேர் பண்ணலான்ருக்கேன். இந்த கலை இன்ட்ரெஸ்ட் வந்து எப்படி எனக்கு வந்து ஆர்வம் வந்துச்சுன்னா, ஸ்கூல்லேருந்து ஆரம்பித்தேன். அப்போது இந்த ஸ்கூலில் வந்து இந்த சின்ன சின்ன காம்படிஷன் போட்டிகள்லாம் வந்து கலந்துக்கிட்டேன். தமிழ் பேச்சு போட்டி, அப்புறம் நாடக போட்டி, மாடல்லாம் பண்ணுவோம். எப்படின்னா அகத்தியன் கேரக்டர் பண்ணேன், வீரபாண்டி கட்டபொம்மனோட வசனங்கள்லாம் எடுத்து பண்ணேன். அப்போ வந்து என்னோடய பேரண்ட்ஸாக வந்து கொஞ்சம் உறுதுணையாக இருந்தாங்க. அவங்க வந்து மெனக்கெட்டு வந்து இந்த டைலாக்ஸ்லாம் இப்படி பேசு, நடந்தால் இப்படி தான் நடக்கணும், ஒரு வீரபாண்டி கட்டபொம்மன் டைலாக்ஸ்லாம் எப்படி வரணும் அப்படின்னு அவங்க அந்த ப்ராசஸ்லாம் எனக்கு வந்து வீட்டிலே இருந்தால் வந்துச்சு. அப்புறம் அவங்களோட சப்போர்ட் மூலமாக நான் வந்து நல்லா தமிழ்லேயும் வந்து நிறைய முயற்சிலாம் எடுத்து சில நாடக போட்டி, தமிழ் பேச்சு போட்டி, அதனால கொஞ்சம் கொஞ்சம் ப்ரைஸ்லாம் நான் வந்து ஸ்கூல் மூலமாக எடுத்திருக்கேன். ஆஃப்டர் ஃபார்ம் ஃபைவ் முடிச்ச உடனே எஸ்பிஎம் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது பைனரின் யூனிவர்சிட்டியில் வந்து எனக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சி. என்னதுன்னா, சேடிக் மூலமாக, மீஃபா அவங்க மூலமாக, மிஸ்டர் டிவாகர் சுப்பியா அவர்கள் மூலமாக எனக்கு வந்து அந்த கோர்ஸ் அட்டன் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சி. அப்போது அதுதான் என்னோடய ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் நான் அவங்கள லெஜெண்ட்ஸாக, அப்புறம் நிறைய பேரை நம்ம வந்து இந்த துறையில் நிறைய பேரை நான் பார்க்க முடியும். ஓகேங்களா, அதில் வந்து எடிட்டிங், டெக்னிக்கல் ப்ரூ, கேமராமேன், டைரக்டர்ஸ், அந்த மாதிரி ஸ்பெஷலிஸ்ட்லாம் அந்த கோர்ஸில் வந்து எங்களுக்கு டீச் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போது அந்த ப்ராசஸ் ஒரு மாதம் முடிஞ்ச உடனே நான் வந்து பர்சனலாக வந்து மிஸ்டர் டிவாகர் சுப்பியா அவரோட ப்ரொடக்ஷனில் வந்து செராஸில் இருக்குது அவரோட ஆஃபீஸ். அது மூலமாக நான் இன்னும் கொஞ்சம் இன்வால்வ் பண்ணி கற்றுக்கிறதுக்கு முயற்சியெல்லாம் பண்ணி, அவரோட எங்கெங்கே அவர் ஷூட்டிங்லாம் இருக்கோ அந்த இதெல்லாம் நான் போய் ப்ராசஸ் பண்ணி கற்றுக்க ஆரம்பித்தேன். ஒரு மாதத்தில் கற்றுக்க முடியாது, ஆனால் அது ப்ராசஸ் வந்து நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் தெரியணும், இந்த கலையை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும், அதனால் நான் அவர்கிட்ட போய் கற்றுக்கிட்டேன். கற்றுக்கிட்டே இருக்கும்போது எனக்கு வந்து தியேட்ரிக்கல் மூவி வந்து ஒரு சான்ஸ் கிடச்சி டெக்னிக்கல் க்ரூவாக ஒர்க் பண்ணுறதுக்கு. அந்த டைமில் தான் வந்து எனக்கு படிப்பு ஃப்ரெண்ட் மூலமாக வந்து ஆஃபர் வந்துச்சு கவர்மெண்ட் மூலமாக. சரி, அந்த ப்ராசஸ் நான் வந்து என்னோடய குரு டிவாகர் சார்கிட்ட வந்து சொன்னேன், இந்த மாதிரி நான் படிக்க போகிறேன், படித்து முடிச்சுட்டு நான் வரேன் அப்படின்னு சொன்னேன்னா, அவர் அப்ரூவ் பண்ணோன்னே நான் போயிட்டு என் பேரண்ட்ஸ்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி நான் படிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னேன்னா, அவங்க என்னை வந்து தடுத்து இதெல்லாம் படிக்கக்கூடாது அப்படிலாம் சொல்லாமல் எனக்கு வந்து ஒரு தனியாக இருந்து சரி நீ படிச்சுட்டு வா, வெற்றியோட வா அப்படின்னு சொல்லி அவங்களும் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. தென் நான் வந்து ஐஎல்பி கொள்ளலங்கள், அங்கே போய் ஐஎல்பி கொள்ளலங்கள் பந்திங் அங்கே போய் படித்து முடிச்சுட்டு, இதே சம்மந்தப்பட்டது தான் மல்டிமீடியா இன்டராக்டிவ் டெக்னாலஜிலாம் அந்த படிப்பை நான் படித்து முடிச்சுட்டு, அப்புறம் வந்து இந்த வருஷம் இன்டர்ன்ஷிப் வந்து ஒரு 6 மாதம் நான் வந்து என்னோடய படிப்புக்கு ஏற்ப நான் இங்கே வந்து இன்டர்ன்ஷிப்பில் வந்து கேமரா ஹேண்டில் பண்ணுறது, லைட்டிங், ட்ரோன் ஓட்டுறது, அப்புறம் அனிமேஷன், எடிட்டிங் அந்த மாதிரிலாம் நான் கொஞ்சம் கொஞ்சம் என்னென்ன என்னால் கற்றுக்க முடியுமோ அதெல்லாம் கற்றுக்கிட்டு இருந்தேன். தென் அதிலே வந்து ப்ராக்டிக்கலாக நான் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன். சில ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து எங்கள் ப்ரொடக்ஷன் மூலமாக என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் வந்துச்சோ அதெல்லாம் வந்து இன்வால்வ் பண்ண ஆரம்பிச்சேன். தென் வந்து அதோடய ப்ராசஸ் வந்து நல்லா இருந்துச்சு. இந்த 6 மாதத்தில் வந்து கொரோனா வந்தாலும் என்னோடய ஒர்க்ஸ்லாம் வந்து நான் வீட்லேயும் செஞ்சுக்கிறேன், அதே டைமில் நான் இங்கே வந்து ப்ராக்டிக்கலாகவும் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். என்னோடய ப்ராஜெக்ட்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து என்னோடய காலேஜ் மூலமாக தான் அந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னாடியே வந்து என்னோடய தம்பிங்கள்லாம் வச்சு ஒரு சின்ன சின்ன ஷார்ட் ஃபிலிம் ஒரு அந்த மாதிரிலாம் நான் செய்ய ஆரம்பித்தேன். ஓகேங்களா, சொந்தமாக ஃபோன்லாம் அந்த சிஸ்டமில் நான் வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஆஃப்டர் தட் காலேஜில் வந்து மறுபடி நம்ம வந்து அந்த ப்ராசஸ் அதெல்லாம் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அந்த அனுபவங்கள் நிறைய கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. ஸ்டடிகளும் கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் காலேஜில் நான் தனியாக வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸோட படிக்கும்போது நம்மளுக்கு சில அனுபவங்கள்லாம் கிடைச்சிச்சு. டிஃபென்ஸ் இஸ் தான் என்னோடய மொதல் ப்ராஜெக்ட். அந்த ப்ராஜெக்டில் தான் வந்து கொஞ்சம் ஒரு டேர்னிங் பாயிண்டாக இருக்கணும், ஒரு 2-3 மினிட்ஸ் தான், ஆனால் அந்த டேர்னிங் பாயிண்டாக இருக்கணும் ட்ரீஃப்லாம் நான் வந்து செட் பண்ணி வச்சுருந்தோம். ஓகேங்களா, அதில் வந்து என்னோடய காலேஜ் சீனியர்ஸ் தான் வந்து நடிச்சிருந்தாங்க அந்த படத்தில், ஐ மீன் அந்த ஷார்ட் ஃபிலிமில். அவங்களாம் வந்து என்கிட்ட இருந்த எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் ப்ராப்ஸ் வச்சு தான் நான் வந்து அதை அழகாக டெக்ரேட் பண்ண முடிஞ்சிச்சு, என்கிட்ட இருந்ததை. ஓகேங்களா, அது வந்து எனக்கு ஒரு பெரிய லேர்னிங் ப்ராசஸாக இருந்துச்சு. ஓகே, என்கிட்ட இதுதான் இருக்குது, இதை எப்படி நான் வந்து கொண்டு அந்த படைப்பை நான் ரெடி பண்ண போகிறேன் அப்படின்னு. அதே மாதிரி தான் டூனியர் டிஜிட்டல்னு ஒரு ப்ராஜெக்ட் செஞ்சேன், எஃப்ஐபி ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்னு ஒன்று செய்வாங்க, அதை நான் செஞ்சேன். அதுலேயும் வந்து நிறைய ரீசர்ச் பண்ணோம், நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டோம், இதை வந்து இப்படி செய்யலாம் அப்படின்னு ஒரு டீம் ஒர்க் பண்ணி செஞ்சது. இதுவும் வந்து என்னோடய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஐ மீன் காலேஜ் சீனியர்ஸும் அண்ட் ஜூனியர்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. ஃபைனான்ஷியலாக கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு, கேமரா லாஸ்ட் மினிட்ல கிடைக்கல, சில தடங்கள்லாம் ஏற்பட்டுச்சு. இருந்தாலும் அந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து அழகாக கச்சிதமாக முடிச்சு இப்போ யூடியூப்லேயும் வெளியாக்கணும். அது வந்து ஒரு நல்ல ப்ராசஸாக நிறைய பேர் பார்த்துட்டு அது நல்லா ரிவ்யூலாம் கொடுத்துருந்தாங்க, டிஃபென்சிவ்க்கும் டூனி டிஜிட்டலுக்கும்.
இதெல்லாம் முடிச்சிட்டோன்னே அப்புறம் நான் இந்த சினி ஃபிரேம் ப்ரொடக்ஷனில் இருக்கும்போது இன்டர்ன் டைம்லேயே வந்து ரெண்டு மூணு பைலட் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன். அப்புறம் கமந்த்ரியானோட ஒரு பைலட் வீடியோ பண்ணியிருக்கேன். என்னோட பர்சனல் ஃப்ரெண்டோட ஒரு ஃபியூச்சர் ஃபிலிமில் கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ரீசெண்டாக ஒரு எஸ்ட்ரோ ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். தென் நான் சேடிக்கில் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் கூட நடிச்சிருக்கேன், அது இன்னும் ரிலீஸ் ஆகல. அதில் தான் நான் வந்து ஹீரோவாக நடிச்சிருந்தேன் அந்த ஷார்ட் ஃபிலிமில். அப்புறம் இன்டர்ன்ஷிப்பில் வந்து நான் இந்தியாவோட ஒரு அனிமேஷன் செஞ்சோம். நானும் என்னோட ஃப்ரெண்ட் டிவாகரியும் அவங்க செஞ்சாங்க. ரெண்டு பேரும் வந்து இன்வால்வ் பண்ணி இந்த ப்ராஜெக்ட் செஞ்சோம். எம்ஜிஆரோட சீரியஸ் எபிசோட் 1 எபிசோட் 2 முடிச்சாச்சு. முடிச்சு எங்கள் சாரோட யூடியூப் சேனல்லே வந்து அப்லோட் பண்ணியாச்சு. தென் அதுக்கும் நல்ல ஒரு ரிவ்யூலாம் வந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ வந்து அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸில் வந்து எம்ஜிஆர் சீரியஸில் வந்து எபிசோட் 3 லாஸ்ட் பார்ட் செய்கிறதா ஒரு பிளானில் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த எம்ஜிஆரோட முடிச்சிட்டோன்னே என்னை வச்சு நான் வந்து சில கார்ட்டூன்ஸ்லாம் பண்ணியிருந்தேன். அதுவும் வந்து சோஷியல் மீடியாவில் போட்டு நிறைய செலிபிரிட்டிஸ்க்கெலாம் அனுப்பிவிட்டு அவங்களும் நல்லா எனக்கு ஃபீட்பேக்லாம் பண்ணியிருந்தாங்க. நல்லா பண்ணுறேன் இப்படிலாம் பண்ணேன், அவங்களும் ஃபீட்பேக்லாம் கொடுத்தாங்க, ஃப்ரெண்ட்ஸும் கொடுத்தாங்க. அந்த மாதிரி ப்ராசஸ்லாம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் ஒரு சின்ன ஒரு கார்ட்டூன் அனிமேஷன் பண்ணலாம், ஏன்னா வந்து அப்போ கான்டெஸ்ட்லாம் ரொம்ப வெளியாக இருந்துச்சு. பட் நானும் வந்து என்னோட ஃப்ரெண்ட் டிவாகரியும் அவங்களும் வந்து ஒர்க் பண்ணி மாஸ்க்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒரு 2D அனிமேஷன் மாதிரி பண்ணோம். மாஸ்க்கை வச்சு ஒரு அனிமேஷன் அப்படிங்களா அப்படின்னு அந்த மாதிரிலாம் கொஞ்சம் ப்ராஜெக்ட்லாம் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆஃப்டர் ஷார்ட் ஃபிலிம் தென் வந்து அனிமேஷன் ஷார்ட் ஃபிலமாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அது முடிச்சிட்டோன்னே தென் நான் இந்த இன்டர்ன்ஷிப்லேயே வந்து டெக்னிக்கல் க்ரூ அந்த கேமரா ஹேண்டில் பண்ணுறது ட்ரோன் ஓட்டுறது அந்த ப்ராசஸ்லாம் நான் மற்றதுலேயும் இன்வால்வ் பண்ண ஆரம்பித்தேன். எடிட்டிங் எப்படி பண்ணலாம், எடிட்டிங்கும் பண்ணிக்கலாம். அப்புறம் அனிமேஷனும் ஸ்டாப் பண்ணல, கேமராமேன் ஒர்க்கும் பண்ணிக்கிட்டு இருந்தேன். தென் லைட் செட்டப் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஒரு பேசிக் ஃபண்டமெண்டல் என்னென்ன ஒர்க் பண்ணேன்னு நான் வந்து இந்த ப்ரொடக்ஷன் டீம் மூலமாக நான் வந்து நிறையா கற்றுக்கிட்டு இருந்தேன். இப்பொழுதுக்கு நான் என்ன ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா சவுதீஸ்ட் ஏஷியா ஃபர்ஸ்ட் இந்தியன் ஓடிடி பிளாட்ஃபார்ம் வானம். அந்த ஓடிடி பிளாட்ஃபார்மில் வந்து நான் வந்து ப்ரோக்ராம் கோஆர்டினேட்டராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதே ப்ரொடக்ஷன் தான் என் சர் ப்ரொடக்ஷனில் வந்து இப்போ ஆஃபிஷியல் லான்ச் பண்ண போகிறோம். அது ஒரு ஆப்ஸ், அது மூலமாக மக்கள் நம்ம நாட்டு மண்ணின் மைந்தர்களோட கலைஞர்களோட ஷார்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் அவங்களாம் வந்து எங்களை வந்து கான்டாக்ட் பண்ணி அவங்களோட தரமான கண்டெண்டை வந்து எங்களோட ஓடிடி பிளாட்ஃபார்மில் பதிவு செய்யலாம். ஓகேங்களா, இது மேல் விவரங்களுக்கு வந்து நம்ம சோஷியல் மீடியாவில் வந்து வானம் ஓடிடி இன்ஸ்டாகிராம்லையும் ஃபேஸ்புக்லையும் இருக்குது. அந்த பேஜை ஃபாலோ பண்ணி அதில் வர அப்டேட்ஸை வந்து கேட்ச் பண்ணிங்க. அதுலேயும் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக கண்டாக்ட் கூட பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ பொது உங்கள் கண்டென்ட் வந்து நல்ல தரமான கண்டென்ட் நான் வந்து ஓடிடி சேனலில் கொடுக்க போகிறேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் உடனே வந்து நம்ம பேஜஸை ஃபாலோ பண்ணி அதில் வர அப்டேட்ஸை வந்து நீங்கள் கேட்ச் பண்ணிக்கலாம். இந்த ஜேர்னியில் வந்து நான் வந்து சில பேருக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லான்ருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து என் பேரண்ட்ஸ்க்கு வந்து தேங்க்ஸ் சொல்லான்ருக்கேன். ஏன்னா அவங்க இல்லாமல் நம்ம இந்த ஜேர்னியில் வந்து கலந்து வந்திருக்க முடியாது. அதுவும் எனக்கு பிடிச்ச மாதிரி இப்படி தான் நான் இருக்க போகிறேன், இந்த படிப்பு தான் நான் எடுக்க போகிறேன், இப்படி தான் நான் வளர போகிறேன் அப்படின்னு அவங்க என்னை வந்து எந்த தடங்களும் இல்லாமல் அவங்க வந்து எனக்கு வழிகாட்டியாக இருந்ததும் ஒரு ரொம்ப நன்றி சொல்ல வேண்டிய விஷயம். அப்புறம் என்னோடய ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஐ மீன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் கால் வச்சதுக்கு வந்து காரணம் வந்து மிஸ்டர் டிவாகர் சார் தான். அவர் எனக்கு அந்த சின்னதாக ஒரு லேர்னிங் ப்ராசஸ் இருந்தாலும் இப்போ இந்த ஜேர்னியில் வந்து இந்த ப்ரோக்ரெஸ்லாம் நான் அட்டன் பண்ணும்போது கண்டிப்பாக டிவாகர் சாரும் அதில் வந்து நான் தேங்க் பண்ணணும். அவர் தான் என்னோடய குரு. ஓகேங்களா, அந்த ப்ராசஸில் இன்வால்வ் பண்ணேன். அந்த ப்ரொடக்ஷன் டீம் வந்து நான் ஒவ்வொரு விஷயத்தையும் கற்றுக்கும்போது எல்லாருக்கிட்டேயும் சில விஷயங்கள் நான் கற்றுக்கிறேன். ஓகேங்களா, ஒருத்தர்கிட்ட எடிட்டிங்காக இருக்கட்டும், டெக்னிக்கல் குருவாக இருக்கட்டும், இந்த விஷயம் இப்படி இல்லைன்னா எப்படி கற்றுக்கலாம், எப்படி செஞ்சுக்கலாம், மோடிஃபை பண்ணிக்கலாம், அந்த விஷயம் தான் நான் நிறைய கற்றுக்கிட்டேன். அப்புறம் அதுக்கு முன்னாடி எங்கள் அண்ணனுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும். எங்கள் அண்ணன் அவர் இருந்ததுனால தான் எனக்கு கொஞ்சம் என்னோட விஷயங்கள்லாம் என்னால் ஜேர்னியில் ஒர்க் பண்ண முடிஞ்சிச்சு. தென் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட் டிவாகரிக்கு வந்து நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா என்னோடய லேர்னிங் ப்ராசஸ்லாம் நான் ஷார்ட் ஃபிலிம்ஸ் அந்த அனிமேஷன்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா க்ரியேட்டட் பை சூரியராஜ் டிவாகரின்னு வரும். அவங்க வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அவங்க இருந்ததுனால தான் நம்ம இந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக பண்ண முடிஞ்சிச்சு. நான் வந்து இந்த லேர்னிங் ப்ராசஸில் வந்து நான் கற்றுக்கிட்டதை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அது என்னதுன்னா என் பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, ஒரு விஷயத்தை பண்ணுறேன்னா அது முழுமையாக செய், அந்த விஷயந்தான் ஒரு வளர்ச்சியை வந்து உருவாக்கும். அது மட்டும் இல்லாமல் என்னோடய சார் டிவாகர் சார் வந்து என்ன எனக்கு வந்து அவரோட லேர்னிங் ப்ராசஸில் எனக்கு சொல்லி கொடுத்தது என்னன்னா ஒரு மனுஷனுக்கு எந்த இண்டஸ்ட்ரியாலும் சரி இந்த 4 விஷயம் தெரிஞ்சிருக்கணும். டெடிக்கேஷன், பங்க்சுவாலிட்டி, ரெஸ்பான்சிபிலிட்டி, சேக்ரிஃபைஸ். இந்த 4 விஷயம் ஒரு மனுஷன்கிட்ட இருந்துச்சுன்னா எந்த இண்டஸ்ட்ரியாலும் சரி அவன்தான் முதன்மையான ஆள் அப்படின்னு அவர் சொல்லி கொடுத்துருக்காரு. இப்போ நானும் பின்பற்றிக்கிட்டு இருக்கேன், நீங்களும் பின்பற்றுங்க. ஓகேங்களா, நன்றி, வணக்கம், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மக்களே பார்த்துருப்பீங்க, சூரியராஜோட ஜேர்னியை பற்றி பார்த்துருப்பீங்க. ஸோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அவரோட ப்ராஜெக்டோட லிங்க்லாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்.
போய் பாருங்க, யாராச்சும் கொலபரேஷன் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா போய் பாருங்க. அணுக வேண்டியது சூரியராஜம், கண்டிப்பாக பாருங்க. ஸோ அடுத்த எபிசோடில் பார்ப்போம். அத்துடன் நான் உங்கள் டிங்கு, டக்கர் டேலண்ட் சீரீஸ், இது அப்கம்ஸ்கான சீரீஸ்.